காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ற விதமாக சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கான ஒரு சிறிய விளக்கம்தான் இந்த பதிவு. டிஸ்கவர் யுவர்செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. ஏற்கனவே சொன்ன நான் இந்த ப்ராவர்ப் படி, நமக்கு எப்பெல்லாம் வந்து காற்று வரும்பொழுது அதை தூற்றி கொள்ள வேண்டும் என்பது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பழமொழி. நாம் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை இருக பற்றி கொண்டு முன்னேறுவது என்பது தான் வந்து நாம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் தெரியாது, அது எப்போ நம்முடைய கதவை தட்டும் தெரியாது. ஆனால் கிடைக்கும் பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உரிய நேரத்தில் உரிய விதமாக பயன்படுத்தினோமே ஆனால் கண்டிப்பாக வெற்றி. நிறைய புராணங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். சில பேர் நல்ல தவம் இருந்து புத்திசாலித்தனமாக நிறைய ஆயுதங்கள்லாம் வந்து அவரையே கொல்லக்கூடிய, வரம் கொடுத்தவரையே கொல்லக்கூடிய ஆயுதங்களை கூட பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு நல்ல புத்திசாலி தன்னுடைய வெற்றிக்கான மந்திரத்தை சொல்ல மாட்டார். அப்படி நாம் பெற்று மிகவும் கஷ்டப்பட்டு அவ்வாறு பெறக்கூடிய அந்த வலிமை மிகுந்த ஆயுதத்தை நாம் சரியான நேரத்தில் பயன்படுத்தாமல் விடுவதுதான் அந்த தோல்விக்கான காரணமாக அமைகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய வெற்றியாளர்கள் தங்களுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அதற்கான உரிய வழிகளை சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் உனக்காக நான் படிக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிறருக்காக நாம் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்புகளை மட்டும்தான் மற்றவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. மற்றபடி நமக்கு நம்மளுடைய ஈவன் உங்களுடைய கித்தன் கின்னா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஓன் ப்ரோ அல்லது சிசி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலைவாய்ப்பு தேடும்பொழுது நீங்கள் படித்தது ஒன்று, உங்கள் தம்பி படித்த ஒன்று, தங்கச்சி படித்தது ஒன்று, அக்கா படித்தது ஒன்று, இப்படி வெவ்வேறு விதமாக இருக்கும். ஈவன் சொந்தக்காரங்கள் கூட இருந்தாலும் கூட அவர்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. இன்றைக்கி ரெக்கமெண்டேஷனில் போய் வேலை வாங்கணும் அப்படின்னா வந்து வாய்ப்பே இல்லை எங்கேயுமே. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே வந்து பணம் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி பணம் காசு என்று ஒன்று மட்டும் இருந்தால், எளிய குடும்பத்திலே பிறந்து மிகவும் வறுமையான நிலையிலே பிறந்து கூட உயர்வை அடைந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க சரியாக திட்டமிட்டு சரியான வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுவாங்க. ஒரு கிரேட் சிங்கர் நம்ம டிஎம் சவுந்தரராஜன் பார்த்திங்கன்னா, அவர் வந்து நல்ல பாடகர், அந்த பாட்டு கற்றுக்கொள்வதற்காக போகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னென்னா இதை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம்னு சொல்கிறது மட்டும்தான். அப்போது அவங்களுடைய பொறுமையை வந்து சோதித்து அதற்கப்புறமா தான் அவங்களுக்கு சரி ரைட்டு சொல்கிறதெல்லாம் கேட்குறான், இவனுக்கு ஏதாவது சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போது காத்திருந்து அந்த வாய்ப்புகள் வரும்பொழுது திரும்பி அதை இறுக பற்றி கொண்டு நாம் போகும்பொழுது தான் அது வந்து வெற்றியாக அமையும். அப்போது நமக்கு இப்பொழுது காத்திருப்பு என்பது, இந்த காலம் என்பது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் காலம். அந்த காம்படிஷனுக்கு தேவையான காலம் என்பது பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அல்லது வேறு டிஆர்பி அல்லது காலேஜ் டிஆர்பி எதுவாக இருந்தாலும் இது நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கான டைம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கான டைமை உரிய நீங்கள் முறையில் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக வந்து வெற்றி வரும். டோன்ட் கோ ஃபார் அ நெகட்டிவ் தாட். இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு போகவே கூடாது. அது வராது, இதெல்லாம் சும்மா ஏமாற்றுவலை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எப்பொழுது உங்கள் மீது வந்து ஒரு முழுமையான நம்பிக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் வந்து வெற்றி அடையும். உங்களுடைய கோலை அடைய வேண்டும் என்ற முயற்சியிலிருந்து சற்றும் நீங்கள் பின் வாங்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி பின் வாங்கிட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ்ஸ் வந்துருச்சுன்னா நிச்சயமாக வந்து உங்களை படிக்கணும், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு தாட்டே வரவே வராது. ஸோ எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கைப்பற்றணும். அது எப்போ வரும்னு தெரியாது, எப்போ வேணுனாலும் வரலாம். வரும்பொழுது நாம் சரியான பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துவதற்கு இந்த காலம்தான் நமக்கு வந்து நல்ல நேரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைமாக யூஸ் பண்ணிக்கிங்க. நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள், நிறைய உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 100% ஷேராக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்டை தரவு பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஜெக்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் சைக்காலஜியாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை தரவு பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்க, ஒரு 2 வருடங்கள் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து வெற்றி அடைய முடியும். தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.